மாலை வணக்கம், நான் அன்விக்ஷா. இன்றைய ட்ரெண்டிங் செய்திகள் இதோ. இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல். தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரையை முதலில் தொடங்கிய திமுக பிப்ரவரி 16, 17, 18 தேதிகளில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதிவாரியாக மிக பிரமாண்டமாக கூட்டங்களை நடத்தி முடித்தது. இந்த கூட்டங்கள் மக்களிடம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக இல்லந்தோறும் ஒலிக்கும் ஸ்டாலினின் குரல் என்ற பரப்புரை தொடங்கப்பட்டுள்ளது. ஓட்டுநர் உரிமம் இனி விரைவு அஞ்சலில் மட்டுமே அனுப்பப்படும். பிப்ரவரி 28 முதல் ஓட்டுநர் உரிமங்கள், பதிவுச் சான்றுகள் விரைவு அஞ்சலில் மட்டுமே அனுப்பப்படும். இக்காரணம் கொண்டும் ஓட்டுநர் உரிமம் விண்ணப்பதாரருக்கு நேரடியாக வழங்கப்பட மாட்டாது என்று தமிழ்நாடு போக்குவரத்து துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மிர்ச்சி சிவாவின் சலூன் மயிர் பாடலின் லிரிக்கல் வீடியோ ரிலீஸ். சென்னை 28 தமிழ் படம் கலகலப்பு போன்ற படங்களின் மூலம் கவனம் பெற்றவர் மிர்ச்சி சிவா. இவர் சமீபத்தில் நடித்த காசேதான் கடவுளடா திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இதைத் தொடர்ந்து இவர் தற்போது கன்னிராசி, தர்மபிரபு போன்ற படங்களை இயக்கிய இயக்குனர் முத்து குமரன் இயக்கத்தில் சலூன் எல்லா எல்லா மயிரும் ஒன்னுதான் என்ற படத்தில் நடித்து வருகிறார். மக்களவைத் தேர்தலில் ஆரணி தொகுதியில் மன்சூர் அலிகான். வரும் மக்களவைத் தேர்தலில் ஆரணி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவருமான மன்சூர் அலிகான் அறிவித்துள்ளார். அண்மையில் தான் தமிழ் தேசிய புலிகள் என்ற தனது கட்சி பெயரை இந்திய ஜனநாயக புலிகள் என்று மன்சூர் அலிகான் மாற்றினார். சகோதரி மகளுக்கு 300 வகை சீர்வரிசைகளை வழங்கி அசத்திய தாய்மாமன்கள். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கீழ்மழை பகுதியான பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் ஐயப்பன். இவர் மாவட்ட மரம் வியாபார சங்க தலைவராக உள்ளார். இவரது மகள் தீபா அக்ஷயாவுக்கு பூப்புனித நீராட்டு விழா நடத்த முடிவு செய்தார். இதற்காக உறவினர்கள் அனைவருக்கும் அழைப்பிதழ் கொடுத்து தனது வீட்டின் அருகிலேயே மிக பிரம்மாண்டமான பந்தல் அமைத்திருந்தார். தீபா அக்ஷயாவின் தாய்மாமன்கள் 3 பேர் சேர்ந்து மலை கிராம மக்களை வியக்க வைக்கும் வகையில் சீர்வரிசைகளை வழங்கினர். உறவினர்கள் அனைவரும் வாழை, மாதுளை, திராட்சை, அரிசி, பருப்பு, சுவீட்ஸ், மிட்டாய் வகைகள், மலைத்தேன், மலைக்காய்கறிகள், பழங்கள், புத்தாடை, நகைகள் உள்ளிட்ட 300 வகை சீர்வரிசைகளை தலையில் சுமந்தபடியும் லாரியில் ஏற்றியும் செண்டைமேளம் மற்றும் அதிர்வேட்டுகள் முழங்க கொண்டு வந்தனர்.